தமிழ் ஒருவனை சாந்தப்படுத்துவது மட்டுமல்ல, தமிழ் ஒருவனுக்கு ரௌத்திரத்தையும் பழக்கும். வணக்கம் தோழா, நான் உங்கள் ஆயுஷ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிகாச்சு எஃப்எம். இது உங்கள் கதைகள் என்றுமே உங்கள் இதயத்தின் அங்கம். ஆடும் ஆட்டத்தில் நீ விதியின் பொம்மை அல்ல, களத்தில் இறங்கி ஆடும் ஆட்ட நாயகன் நீ என்பதனை நினைவுக்குள். இந்த வரிகளுக்கு ஏற்ற மாதிரிதான் இன்னைக்கு கதை இருக்க போது, வாங்க கதையில் பயணிக்கலாம். தாம் பள்ளி படிப்போம் கல்லூரி படிப்போம், ஏன் தான் வேலை செஞ்ச இடத்துல இருந்து எல்லாமே வந்து முதல் அட்டம்ப்ட்ல வெற்றிங்கிறத பார்க்காத ஒரு நபருடைய கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த பர்சன் எப்படி வெற்றிங்கிறத ரொம்பவும் எப்படி விடாமுயற்சியா பெற்றாருங்கிறத, அவருக்கு உற்றதுணையாக இருந்தது யாருங்கிறது தான் இன்னைக்கு கதை. அவருடைய லைஃப்ல பள்ளி பருவத்திலிருந்து கல்லூரி பருவம், ஏன் அவருடைய இப்ப வேலை செஞ்ச பருவத்திலிருந்து எல்லாரும் வந்து அவரை மட்டம் மட்டம்தான் தட்டுவாங்க, ஏன்னா அவரு ஒரு தடவை கூட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல சக்சஸ்ன்னு சொல்லிட்டு அடைஞ்சதே கிடையாது. சரின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்தது என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு வேலைக்கு போற இடத்துலயோ நிறைய பேர் மட்டம் தட்டி மட்டம் தட்டி அவருடைய லைஃபே வந்து மட்டம் தட்டுற லெவல்லையே தான் ஆயிடுச்சு. தன்னுடைய இந்த இயலாமையை நினைச்சு அவர் ரொம்பவே ஃபீல் பண்றாரு. தென் இதுக்கு அடுத்தது என்ன பண்றாங்கன்னா, அந்த குடும்பத்தார் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவர் வந்து மேரேஜும் பண்ணி வச்சிடறாங்க. இந்த மேரேஜ் பண்ணி வச்ச பிறகு அவர் என்ன பண்றாங்கன்னா, அவருடைய லைஃப்க்காக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே ஒரு பள்ளியில சத்துணவு கூடத்துல வந்து வேலையும் வாங்கி கொடுத்துட்றாங்க. அந்த வேலையும் அவரால் சரியா பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அங்க கூட வேலை செய்யறவங்க எல்லாருமே மட்டம் தட்டுறாங்க. நாளடைவுல அவரை வேலையிலிருந்து நிறுத்திடுறாங்க. வேலையிலிருந்து நிறுத்தின உடனே அந்த சோகத்திலேயே வந்து உட்கார்றாரு வீட்டுல. இத பார்த்த அவங்க மனைவி அவருக்கு ஆறுதல் தர மாதிரி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரு விலாவரியா சொல்றாரு நடந்த விஷயத்த. இத கேட்ட அந்த மனைவி அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த வேலையில அனுபவம் கிடையாது, பசங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு சமைக்க தெரியல, அதுக்கு உங்களுக்கு அனுபவம் இல்லை. உங்களுக்கு தெரியலங்கிறத விட உங்களுக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் சொல்ல முடியும். உங்களை மட்டம் தட்டினவங்களுக்கு தெரியாது உங்களுடைய அருமைய. இந்த வேலையை விட்டுட்டு உங்களுக்கு வேற ஏதோ ஒண்ணு காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தென் அதுக்கடுத்தது அவர் என்ன பண்றாருன்னா, வேறொரு இடத்துலயும் வேலைக்கு போய் சேர்றாரு. அது ஒரு கம்பெனி, அதுல ஆபீஸ் பாயா போய் வேலை செய்யறாரு. அங்க குறிப்பிட்ட நாள்லயே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இவரை மட்டம் தட்ட ஆரம்பிக்கிறாங்க. நாளடைவுல அவருக்கு வேலை சரியா செய்ய முடியலன்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனிலேருந்து நிறுத்திடுறாங்க. இதனாலையும் மறுபடியும் வருத்தப்பட்டு வீட்டுல வந்து உட்காராரு. மறுபடியும் இந்த விஷயத்த சொன்னா தன் மனைவி என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சோகத்திலேயே உட்காந்துட்டு இருக்கும்போது மனைவிக்கு புரிஞ்சிருச்சு, அகைன் தன்னுடைய கணவருக்கு ஓர் தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு. இதனால அந்த மனைவியே வந்து உங்ககிட்ட கேக்குறாங்க, என்ன நடந்துச்சு ஆபீஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இது மாதிரி வந்து என்ன திருப்பம் மட்டம் தட்டி வேலையிலேருந்து நிறுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்றாரு. இதை கேட்ட மனைவி மறுபடியும் அவங்க கணவர்கிட்ட சொல்றாங்க, என்னன்னா உங்க கம்பெனியில ஒர்க் பண்றவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்லயும் வயசுலயும் எல்லாத்துலயும் உங்களை விட சீனியர்ஸ், ஆனா நீங்க ஜூனியருங்கிறத தெரியாம அவங்க மட்டம் தட்டி இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் அனுபவங்கிறது தேவை. அனுபவம் அற்ற ஒரு புத்திசாலியும் அல்ல, அனுபவம் அற்ற திறமைசாலியும் அல்ல. நீங்க அனுபவம் இல்லாததுனால அந்த வேலை உங்களால செய்ய முடியலன்னு சொல்லிட்டு அவங்க மட்டம் தட்டினதுனால அவங்களுக்கு தான் அது லாஸ், உங்களுக்கு இல்ல. உங்களுக்கான வேலை உங்களுக்கு கண்டிப்பா காத்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சரி, தான் மனைவி தனக்கு வந்து இவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பெருமைப்படுறாரு அந்த மனுஷன். அதுக்கு அடுத்தது கொஞ்ச நாள் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் காலையில தன்னுடைய மனைவி தேநீரை கொண்டு வந்து கணவர்கிட்ட கொடுக்கும்போது அதை சுவைச்சு கொண்டே இருக்கும்போது, சரி ஓகே இந்த தேநீர் குடிக்கிறோம், இதுல நம்ம வந்து வேற எதனா டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவர் ட்ரை பண்றாரு. ட்ரை பண்ணி அன்னைக்கு கிச்சனுக்குள்ள நுழைஞ்சி 5 விதமான டீய போட்டு தன் மனைவிக்கு டேஸ்ட் கொடுக்குறாரு. 5 அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோமே அந்த 5 டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பேரல்ல எடுத்துக்கிட்டு சைக்கிளில் கட்டிட்டு தெரு தெருவா போயிட்டு அந்த டீயை விற்க ஆரம்பிக்கிறாரு. டீயை விற்றவரை அந்த டேஸ்ட்டுக்கு அடிமையானவங்க பல பேர் ஆயிட்டாங்க.
இதனால அவர் ஸ்டாலை ஓபன் பண்ணாரு பல இடத்துல. முதல்ல இவர் தேடி போய் வித்த டீக்கு இன்னைக்கு அவரை தேடி வந்து ஸ்டால்ல குடிக்கிற மாதிரி ரேஞ்சுக்கு உருவாயிட்டாரு. இதனால அவருடைய வெற்றி பயணம் தொடர்ந்துச்சு. மேலும் மேலும் வெற்றி அடைய இவரை நோக்கி வந்து இன்டர்வியூ எடுக்க நிறைய கூட்டம் வந்து மீடியால இருந்து வர ஆரம்பிச்சிச்சு. மீடியால வெற்றிய வந்து எப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கும் போது தன்னுடைய வெற்றிக்கு முழுக்க முழுக்க காரணம் தன்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த மனைவி இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும் போது அந்த மனைவி சொல்றாங்க, என்னுடைய வெற்றிக்கு காரணம் நான் அல்ல, இவருடைய வெற்றிக்கு காரணம் இவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இதை எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு மனிதனுக்கு இது முடியாது அது முடியாதுங்கிறத விட அவனால் என்ன முடியுங்கிறத மட்டும்தான் யோசிக்க வைக்கணும். எப்பவுமே நம்ம ஒரு மனிதனை வந்து தாழ்த்தும் போதும் மட்டம் தட்டும் போதும் அவன் கண்டிப்பா தன்னால முடியாதுன்னு தான் சொல்லுவான். உங்களால முடியும் சொல்லிட்டு நீங்க சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நான் ஒரு சிறந்த உதாரணம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிலம் நீங்க வாங்குறீங்க, அந்த நிலத்துல அது தரிசு நிலம்னு சொல்லிட்டு உங்களால சொல்லிட முடியுமா? இல்ல. ஏன்னா அந்த நிலத்துல நீங்க யூஸே பண்ணல. முதல்ல ஃபர்ஸ்ட் நெல்லை உற்பத்தி பண்ணி பாருங்க, நெல் வந்து உற்பத்தி அடையலையா, அதுக்கடுத்து அந்த இடத்துல பயிர் வகைகளை போட்டு பாருங்க, பயிரும் உற்பத்தி ஆகலையா, காய்கறி வகைகளை போட்டு பார்க்கலாம், காய்கறி வகைகளையும் வந்து உற்பத்தி ஆகலையா, அந்த இடத்துல பழ வகைகளை போட்டு பார்க்கலாம், பழ வகையும் வந்து உற்பத்தி ஆகலையா, அந்த இடத்துல தென்னம்பிள்ளையே நடலாம், தென்னம்பிள்ளை நாளடைவில் அது தென்னங்காய்க்க நமக்கு தரும். இதனால அந்த நிலத்தை தரிசுன்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு நிலத்தையும் நம்ம விதைக்கப்படுறதுலதான் இருக்கு என்ன விதை விதைத்திருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா விதைச்சிட்டே இருப்போம் நல்லதை மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அவங்க இன்டர்வியூ முடிச்ச உடனே டோட்டலா எல்லாருமே கிளாப்ஸ் தான் தட்டினாங்க, அவங்களுக்கும் சேர்த்து அவங்க கனவு இருக்கும். இந்த ஒரு சின்ன கதை தான். இந்த கதையில நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, யாரையும் சரி நம்ம மட்டம் தட்டுறதை விட அவங்களுடைய லைஃப்ல சக்சஸ்க்கு நம்ம என்ன ஸ்டெப்பை கொடுக்குறோங்கிறது மட்டும்தான் இருக்கு. என்னைக்குமே சரி ஸ்டெப்பு மட்டும்தான் நம்ம இருக்கணும், சரிங்களா? நம்மளுடைய சக்சஸ்ங்கிறது எப்படின்னா அடுத்தவங்களுடைய சக்சஸ்லையும் நம்ம சக்சஸை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு அந்த மனைவி தன்னுடைய கணவருடைய சக்சஸை தான் சக்சஸாக பார்த்தாங்க, அதனால தான். அதே போல எல்லாருடைய லைஃப்லையும் ஒவ்வொருத்தருடைய சக்சஸையும் ஒவ்வொருத்தரையும் கணிச்சிட்டே இருங்க. ஒரு ஸ்டெப்பாக எல்லாருடைய லைஃப்ல நம்ம ஒரு ஸ்டெப்பாக மட்டும்தான் இருப்போம்னு சொல்லிட்டு இல்லை, நான் ஒரு சக்சஸோட ஸ்டெப்பாக இருப்போம்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் ஆயுஷ். நன்றிகளுடன் மனதோடு இணைந்திருங்கள். இது நம்ம பிகாச்சு எஃப்எம்.